மேலப்பாளையம் அலங்கார் சினிமாஸில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் மாலை 6 மணி காட்சி மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்து சிறப்பாக பல்வேறு வெற்றிகளை கண்ட அடிமை பெண் திரைப்படம் புத்தம் புது டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டத்தில் திரையிடப்பட்டது. மூன்று நாட்களும் கடல் அலை போல் திரளானோர் பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் சிறியவர்கள் முதற்கொண்டு வந்திருந்து படத்தை கண்டு களித்தனர். ஞாயிற்றுக்கிழமை திரைப்படத்தை காண வந்த அனைத்து ரசிகர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இடைவேளையின் போது அனைவருக்கும் சம்சா டீ ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. ஆட்டம் பாட்டத்துடன் சீரும் சிறப்புமாக திரைப்படம் தீபாவளி போல கொண்டாடப்பட்டது. 60 வயது 70 வயது முதியவர்கள் கூட இத்திரைப்படத்தினை கண்டு களித்தனர். அலங்கார் சினிமாஸ் இத்திரைப்படத்தை திரையிட்டதில் பெருமை கொண்டனர். அடிமை பெண் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றி விழாவாக இந்த தினம் கொண்டாடப்பட்டது. ஏற்பாடுகளை திரையரங்கு நடத்துனர் லயன் மணிகண்டன், கிளை மேலாளர் லயன் மாரியப்பன் எம்ஜேஎஃப், லயன் கணபதி மாரியப்பன், ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றும் இன்றும் என்றும் நீங்காத நினைவில் இருந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இந்த அடிமை பெண் திரைப்படம் மிக என்றும், அதாவது பழமையாக இருந்தாலும் இன்று இளைஞர்களையும் பார்க்க தூண்டும் வகையில் இந்த அலங்கார் சினிமாஸில் உண்மையாகவே மிக மன மகிழ்ச்சியோடு இந்த அரங்கத்தில் நாங்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். அம்மாவின் மிக அற்புதமான இந்த நடிப்பு மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களும் சிறு குழந்தைகளும் உண்மையிலே சொல்கிற எல்லாரும் சந்தோஷமான முறையில் இந்த திரையரங்குகளில் அலங்கார் திரையரங்கை மிக நிறைவுபடுத்தி இந்த படம் வெற்றிகரமாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று அலங்கார் தியேட்டரில் அடிமை பெண் படம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே மிக அருமையான எம்ஜிஆர் படம் என்பதால், நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகை என்பதால் இந்த தினம் இந்த படத்தை இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். அலங்கார் தியேட்டரில் மிக அருமையான தியேட்ரு, உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கின்றது. படமும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. எப்பவுமே எம்ஜிஆர் படம்னாலே அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த சீன் பை சீனாக எல்லாமே ரொம்ப அருமையாக ரசிக்கும் விதமாக இருக்கும். பாடல்களாகட்டும், வசனங்களாகட்டும், படப்பிடிப்பாகட்டும், காட்சிகளாகட்டும், எல்லாமே சிறப்பு. அதில் இந்த அலங்கார் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அலங்கார் தியேட்டரில் வந்து அத்தனை வசதிகளும் ரொம்ப சௌகரியமாக அருமையாக இருந்த படம். ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படம் போயிட்டுருக்குது. 1969 வந்த படம், இத்தனை ஆண்டுகள் கழித்து ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த தியேட்டர் நிர்வாகத்தினருக்கு, குறிப்பாக மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராஜப்பா வெங்கடாச்சாரி. நான் ஒரு எம்ஜிஆருடைய ரசிகன். 1956 மதுர வீரர் முதல் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருக்கிறேன். இதே படத்தை, அடிமை பெண் படத்தை 1569 சென்ட்ரல் தியேட்டரில் பார்த்தேன். அப்பொழுது ஒரு கைலியும் பனியனும் மட்டுமே கட்டிக்கொண்டு டிக்கெட் கூட்டத்தில் உள்ளே சென்று அதன் பின்பு வேஷ்டி சட்டைகளை மாற்றிக்கொண்டேன். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். இந்த படம் வெளியான நாள் 1569. இந்த படத்தினுடைய வசனம் சொர்ணம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். இந்த படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம். இந்த படம் 102வது படம். இந்த படத்தில் புரட்சி தலைவருடைய பெயர் வேங்கை வேங்கை மலையான். ஜெயலலிதா இந்த படத்தில் எட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள். ஒரு கேரக்டருடைய பெயர் பவளவல்லி, ஒன்று ஜீவா. இந்த படம் நான் இதுவரை 150 தடவைகளுக்கு மேல் பார்த்திருக்கிறேன். இந்த படம் இந்த நெல்லையில் தற்போது அலங்கார் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அலங்கார் தியேட்டர் உரிமையாளர் அவர்கள் இந்த படத்தினுடைய வேகத்தை பார்த்து, ரசிகர்களுடைய ஆர்வத்தையும் பார்த்து, இந்த படத்தினுடைய இடைவேளையில் தியேட்டரில் எல்லோருக்கும் டீயும் சம்சாவும் இலவசமாக வழங்கி வருகிறார்கள். இதேபோல் புரட்சி தலைவருடைய படங்கள் இந்த அளவும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் கூட புரட்சி தலைவர் படம் நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு அவர் இறந்து 33 ஆண்டுகள் ஆன பிறகும், இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பார்கள். இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சி தலைவர்
அவருடைய படத்திலேயே ஒரு பாடல் வரும், மனம் படைத்தவன் படத்தில் கண் போன போக்கிறேன் என்ற பாடலில். அதன்படி அவர் வாழ்ந்து இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களும் நாங்கள் என்றுமே அவருடைய ரசிகர் தான். நாங்கள் ரசிகரா, அவர் நடிகராக இருந்தார், நாங்கள் ரசிகராக இருந்தோம். அவர் தலைவரானார், நாங்கள் தொண்டர்களானோம். அவர் முதல்வரானார், நாங்கள் நல்ல குடிமக்களானோம். அவர் தெய்வமானார், நாங்கள் இன்னும் அவருடைய பக்தர்களானோம் என்று கூடி அந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சாகலம். இது நான் மேலப்பாத்திலிருந்து வந்திருக்கிறேன். அலங்கார் தியேட்டரில் வந்து புரட்சி தலைவருடைய படம் இன்று போட்டிருக்காங்க. பிரிண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் தியேட்டரில் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு கண்ணியமான முறையில் ஒரு அழகான முறையில் வரவேற்பு கொடுத்தாங்க. இன்டர்வலில் வந்து புரட்சி தலைவருக்காக வந்து இன்றைக்கி டீயும் சம்சாவும் கொடுத்தாங்க. மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. புரட்சி தலைவர் வாழ்க, வெல்க, ஒரு புகழ் ஓங்குக. வணக்கம். அடிமைப்பெண் எம்ஜிஆர் பிக்சர்ஸோட மகத்தான படைப்பு. இந்த படம் திரையிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில், மேலப்பாளையத்தில், அலங்கார் சினிமாஸில் இந்த படத்தை திரையிட்டிருந்தி ரொம்ப பெருமைப்படுறோம். தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களில் இது மாதிரி ரசிகர்களோட நாடி துடிப்பையும் ரசிகர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த திரையரங்கில் வந்து அவங்கள ரொம்பவும் கவர்ந்து ஒரு நல்ல இசை சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒளி லைட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதை விட ரசிகர்களை ரொம்பவும் அவங்கள எதிர்பார்ப்பு என்னங்கிறத தெரிஞ்சு ஒரு சேவையாகவும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த திரையரங்கில் எல்லாம் ஒரு தியேட்டரில் உள்ள மேனேஜர், ஸ்டாஃப் எல்லாருமே அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணி ஒரு விருந்து உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கிறத பார்க்கும்போது இந்த தியேட்டரில் இந்த படத்தை திரையிட்டமைக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இது எம்ஜிஆர் பிக்சர்ஸோட மகத்தான படைப்பு. இந்த படம் வந்து இப்போ உள்ள நவீன டிஜிட்டலில் திரையிட்டிருக்கோம். என் பேர் வந்து நாகராஜன். எங்களுடைய நிறுவனத்தின் பேர் ரிஷி மூவிஸ், தி ரிஷிஸ் மூவிஸ். ஆமாம், வேர்ல்ட் வைடு நாங்கள் தான், நேட்டிவ் ரைட்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் திரையிட்டுருக்கோம். அடுத்து எங்களுடைய படைப்பு உலகம் சுற்றும் வாலிபன் வருது, அதே மாதிரி இந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம். இதே ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வணக்கம். என்னோடய பேர் கணபதி மாரியப்பன். நான் ரெட் ஜோன் பனியன்செட்டியோட தமிழ்நாடு விற்பனை மேலாளர். ஸோ நான் அலங்கார் தேட்டில் நான் வந்து பேசுகிறேன்னா, அலங்கார் தேட்டினோட நடத்துனர் திரு மணிகண்டன் அவர்கள் என்னுடைய நெருக்கமான நண்பர், எங்களுடைய வெல்விஷர், எங்களுடைய லயன்ஸ் கிளப் சங்கத்தில் அனைத்து நல்ல விஷயத்தையும் முன்னின்று உடனடியாக செய்து தரக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இங்கே பணியாளர்கள் எவ்வளோ ஆர்வமாக பணியாற்றுகிறாரோ அதே போலவே வெல்விஷர் அவருக்காக பணியாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கும், அதில் நானும் ஒருத்தர். எங்கள் அப்பாவும் எங்கள் மாமனாரும் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர்கள், தீவிரமான ரொம்ப தீவிரமான ரசிகர்கள். எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்தோட கதையை ஒவ்வொரு நாளும் எனக்கு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. எங்கள் மாமனாரும் அதே மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் காகவனா எங்கள் தியேட்டரில் வந்து நான் வந்து ஒரு வாலண்டியரிங்காக எனக்கு பணியாற்ற வந்தேன். இவ்வளவு வயசில் மூத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எங்களால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப பணிவான ஒரு அன்பான உபசரிப்பை கொடுத்தோம். நடக்க முடியாதவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்து அவங்கள கரெக்டாக கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சோம். ஒவ்வொரு முறையும் யாராவது எழுந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லைட்டிங்லாம் கரெக்டாக கொடுத்து எல்லாரையுமே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மாதிரி நாங்கள் இதை கவனிச்சிக்கிட்டோம். நீங்கள் சமீபத்தில் எல்லா தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கார் இருக்கும், பைக் இருக்கும், பார்க்கிங்கில் வந்து இது மட்டும்தான் இருக்கும், எந்த தியேட்டர்லையும் சைக்கிள் இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சைக்கிள் வந்து நிற்கிது. பழைய மக்கள் அனைவருமே இந்த படத்தை பார்க்க வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இதோட பிரிண்ட் குவாலிட்டி, இதோட ஆடியோ குவாலிட்டி, இதெல்லாமே கடந்த 2 நாளில் தெரிஞ்சு இளைஞர்களும் வந்திருக்கிறாங்க. அதோட சேர்த்து சின்ன குழந்தைகளும், இப்போ என்னோட குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு எம்ஜிஆர் கதையை சொன்ன மாதிரி என் குழந்தைகளும் நான் அதை சொன்னதுனால அவங்களுக்கும் ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புதுப்படம் பார்த்த மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பிரிண்ட் குவாலிட்டியும் அதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் சீட்டோட புஷ்பேக்ஸ்
சீட்டு வசதியும் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து படத்தோட வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிஷி மூவிஸையும் வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்தை இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்களேன்னு ரொம்ப சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இது ரசிகர்களுக்காக தெரிகிட்ட ஒரு படம் தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புது படங்கள்லாம் எல்லா தேட்டர்லையும் போடுறாங்க. இது ரசிகர்கள் ரொம்ப நாளாக இருக்கிற ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாரும் நம்ம தேட்டரில் அந்த படத்தை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அலங்கார் சினிமாவில். ஸோ அவங்களுக்கு வேண்டுகோளுக்காக பண்ணதுனால அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சேவையை நம்ம இது பண்ணோம். சார் இன்றைக்கி நேரடியாக வந்து வேர்ல்டு வைடு பண்ணக்கூடிய அடிமைப்பெண் உலக சுற்றுவாளியம் படத்தோட ரிலீஸ் வேர்ல்டு வைடு சார் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ பேர் வந்து நினச்சி அரங்கு நிறைந்த ஒரு காட்சியாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி இதில் ரசிகர்களில் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களில் ஒருத்தர் வந்து அவராக விருப்பப்பட்டு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிப்பு வழங்கினார். இன்டர்வல் டைமில் டீ சம்சா எல்லாமே எம்ஜிஆர் ரசிகராக வழங்கினார். தன்னுடைய பெயர் கூட வெளியில் சொல்லாமல் யாருன்னு தெரியாது, எதுவும் அறிமுகம் இல்லை, எதையுமே தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் போல் அவர் வந்து பல தர்மங்கள் எம்ஜிஆர் செஞ்சிருக்கிறாரு. அதை வந்து அவர் வெளியில் நமக்கு தெரியாத தர்மங்கள் நிறைய செஞ்சிருக்கிறார் அவர். அந்த மாதிரி இது என்னுடைய பேர் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வந்த அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது, லட்டு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் இன்டர்வல் நேரத்தில் சம்சாவட்டியும் அவர் மூலமாக ஸ்பான்சர் மூலமாக அலங்கார் சினிமாஸோடு சேர்ந்து வழங்கப்பட்டது. பணியாளர்கள் அனைவரும் ரொம்ப புன்னகை நிறைந்த பணியாளர்கள். நம்ம வீட்டு பெரியவங்க மாதிரி எல்லாருமே கவனித்து ரொம்ப அன்பாக உள்ள கொண்டு போனாங்க. இந்த தேட்டரில் என்னென்னா மது புகைக்கு அனுமதி இல்லை, ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வந்து அந்த பழக்கமே இது இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருமே செக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப டிசிப்ளினாக இருந்துச்சு, ரொம்ப வரிசையாக எல்லாருமே உள்ளே வந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சின்ன வயசில் என்ன உற்சாகத்தோடு பார்த்தாங்களோ அதே உற்சாகத்தோடு இன்றைக்கி இந்த அடிமைப்பெண் படத்தை பார்க்குறாங்க. 1969 வந்த படத்துக்கு 2021 ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருக்கு. ஒவ்வொருக்கு மட்டும்தான் இருக்கும், அது அது வேற யாருக்கும் இப்பொழுது வயது 52. திரைப்படம் வந்து 52 ஆண்டு ஆகிறது. இப்பொழுதும் திரையரங்கு வந்து அடிமைப்பெண் திரைப்படத்தை பார்த்து உலகத்தில் எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மட்டுமே சேரும். ரெண்டாவது இது வந்து 35 இந்த படம் எடுத்தாங்க தலைவர் இருக்கும்போது. இப்போ வந்து சினிமா ஸ்கோப்பில் ஹெச்டி 4K இந்த ஃபார்முலாவில் ரிஷி மூவிஸ் அண்ணன் நாகராஜ் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. மிகவும் தெல்ல தெளிவாக அலங்கார் திரையரங்கில் பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கின்றது. திரையரங்கு மட்டும் அலங்கார் பெயர் இல்லை, திரையரங்கு உள்ளேயும் திரையரங்கு உள்ளேயும் வெளியும் அலங்காரமாக இருக்கிறது. மிகவும் சிறப்பாக இருக்கிறது, சுத்தமாகவும் இருக்கிறது. எங்கு சென்றாலும் பளபள என்று ஒரு அஸ்தம் இல்லாமல் நீட்டாக இருக்கிறது. வரும் தலைமுறைகள் எம்ஜிஆர் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு ஏற்றார்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நன்றி. அடிமைப்பெண் பெண்கள் ஆண்கள் என 20 பேர் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் படம் போடலாம். இந்த தேட்டரில் நாங்கள் எங்கள் வாலிப காலத்தில் எம்ஜிஆர் படமாக பார்த்து நாங்கள் ரசித்த தேட்டரு. நீங்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மாடலாக கொண்டு வந்துட்டீங்க, தயவுசெய்து அந்த படத்தை போடுங்கன்னு விரும்பி வந்து எங்கிட்ட கேட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி நானும் நடத்துகிற மணிகண்டன் சார் அவர்களும் லேசாக கலந்துக்கிட்டோம். அப்போ என்ன படம் போடலாம் போது ஒரு அடிமைப்பெண்ணை சூஸ் பண்ணோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் 6 மணி காட்சி மட்டும் போட்டோம். இப்போ எதிர்பார்க்காத ஒரு நல்ல பொதுமக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு. இதில் என்ன பெரிய எங்கள் சந்தோஷம் என்னென்னா பெரியவங்களை மட்டும்தான் நம்பி நாங்கள் பண்ணோம். இளைஞர்கள் ஆர்வமாக வந்து நடனம் மாடி இந்த படத்தை எவ்வளோ தூரம் ஆர்வமாக கண்டுபிடிக்காங்கன்னா உண்மையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த படத்தை போட்டதில். அதனால் வருங்காலங்களில் இந்த புரட்சித் தலைவர் படம் அடிக்கடி எங்கள் திரையங்கள் வரும் என்பதை பெருமகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி 60 வயசில் பெரியவங்க அவங்களே சொல்கிறாங்க, தம்பி நாங்களாம் சுகர் பேஷண்ட், எங்கெல்லாம் வெளியே வரவே கிடையாது, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம், எங்கள் எங்கள் எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஆரவாரத்தோட எங்கள்கிட்ட வந்து அவங்க சந்தோஷத்தை எங்கள் தெரியப்படுத்திட்டு போகிறாங்க. அதனால் இந்த படத்தை திரையிட்டு பொதுமக்கள் திரையிட்டனால எங்கள் நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது என்பதை பெருமகிழ்ச்சியாக தெரியப்படுத்துகிறேன். நன்றி.